ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூப்பரான ஒரு 4 பழங்களை வச்சு நம்ம உடல் எடையை எப்படி குறைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஜூஸ் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடல் எடை குறையும் போது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொப்பை எல்லாமே சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எலும்பு வலி, அதை எலும்பு தேய்மானம் சொல்லலையா, அந்த எலும்பு தேய்மான பிரச்சனையாக இருக்கட்டும், நம்மளோட உடலில் ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்த சோகைன்னு சொல்லி எல்லாமே உடலில் நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் இந்த ஜூஸ் வந்து ஏற்படுத்த போது, அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் நிறைய நான் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ இந்த ஜூஸால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து அது என்னென்ன நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை தான். நம்ம உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் அந்த உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்சபாடே இல்லை, நமக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த சவாலை வந்து நம்ம வந்து சூப்பராக முறியடிக்கிறது தான் நம்மளோட கடமை, அதாவது நம்ம ரெமிடியோட கடமையை. நம்ம ரெமிடியை ஃபாலோ பண்ணிங்கனாலே, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிவிங்க. உடல் எடை வந்து எதனால கூடுது, அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை கூடுறது முக்கால்வாசி காரணம் நம்மளால் தான் இருப்போம். நம்மளோட உணவு, தப்பான பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க பாருங்களேன், அந்த மாதிரி கண்முழிச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகி, அதாவது ரொம்ப இதில் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா விடிய விடிய தூங்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து கூடுறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கங்கள்னு சொல்லி பாருங்களேன், உணவு பழக்கம்னா முந்தியெல்லாம் பார்த்தோம்னா நான் நல்ல உணவு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஓட்டமாக ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அவதி அவதின்னு வீட்டு வேலையும் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், கரையை சரியாக சாப்பிடாமல் இருந்து அங்கே போய் சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தோம்னா வேலை டென்ஷன், இது வந்து கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட டைமே இருக்காது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கணும், நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, கிடைக்கிற ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி குடிச்சிட்டே வரனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஆனால் பசியை வந்து இது பண்ணவே தவிர, நம்ம ரெகுலராக அதாவது நம்ம எப்போவும் அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அது பசியை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிடும், நம்ம உடலை வந்து ஒரு மந்தத்தன்மைக்கு வந்து ஆளாக்கிறோம். அப்புறம் நைட்டு பாருங்களேன், நைட் டயர்டாக வருவாங்க, வீட்டை வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணால் நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம், கண்டிப்பாக வந்து பீஸா, பூரி, பொரோட்டா இந்த மாதிரி சாப்பிடுவோம். மைதாமாவு ஐட்டம் பார்த்து பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் உணவுலன்னா அது மைதாமாவு தான். ஏன்னா மைதாமாவு அப்படின்றது பார்த்திங்கன்னா பசை, அதாவது ஃபோர்ஸ் ஓட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மைதாமாவில் செஞ்ச பூரி இந்த மாதிரி பொரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் வந்து அந்த செரிமான தன்மையே பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் செரிமானம் நடக்காதனால தான் என்னவோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீரணம் நடக்காம பார்த்தீங்கன்னா உணவு அப்படியே கெட்ட கொழுப்புகளை அங்கங்கே தங்கிடும். உடல் வந்து கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புட்டு இருக்கும், அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அபரிமிதமாக அவங்க தங்கி தங்கி என்ன ஆகணும், மலச்சிக்கலை வந்து உண்டுபடுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய, அதாவது காலையில் அவங்களும் பாத்ரூம் போகிறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். உடல் எடையால் அவங்களும் ஒரு சின்ன ஒரு ரில்லராக, அதாவது சின்ன ஒரு பஸ்ஸில் கூட ஏற முடியாது, டக்குன்னு ட்ரெயினில் ஏற
ட்ராவல் பண்ணாங்கனா அவங்களால நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு ஷாப்பிங் போனாங்க அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்னா அவங்க படி ஏறவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு என்ன நல்லா சாப்பிடுவாங்க போல ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு சிலர்லாம் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடை சாப்பிட முட்டுருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுலேயே ஒரு பெரிய தப்பு என்னன்னா நம்ம சாப்பாடை குறைக்கிறது தான். நம்ம ஒருவேளை சாப்பாடை குறைச்சோம்னா உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு குறைக்கிறதுனால தான் அவங்க உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் உடல் எடை அதிகமாக இருக்கும் தயவு செஞ்சு சாப்பாடை குறைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பான வழி எதுவும் பண்ணாதீங்க. அதுபோல் டயட்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம், இல்லை கேழ்வரகு நவதானியங்கள் உணவுக்கு மாறலாம். சாப்பாடு வந்து அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கலாம். லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி ஏறி பழகுங்க. ஏசியும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏசியே பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாக இருக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும். அதனால் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விதம் மாற்றிக்கிட்டோம்னாலே போதும், நம்ம உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரெமெடி பார்க்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம அன்றாடம் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும் நம்ம உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுறேன். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறது பாருங்கள், நான் எடுத்துகிட்ட பழங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பழங்கள். இந்த பழங்கள் எல்லாமே நம்ம உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லை உடலில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியத்தை தேவையான அளவு ஆரோக்கியத்தை வாரி வாரி வழங்க போகுது இந்த ஜூஸ். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் பொருள் ஃபஸ்ட் பொருளில் பாருங்களேன், தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சத்துக்கள் நம்ம ரத்தத்தை நல்லா ஊற வைக்கிறதுக்கும், நம்ம கண்பார்வை நோய் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்பார்வை நோய் கூட இந்த ஜூஸ் மூலமாக சரியாயிடும். இப்போ தக்காளி வந்து பச்சையாகவே சாப்பிடுவாங்க, ஏன்னா இதில் வந்து இனிப்பு டேஸ்ட்டும் புளிப்பு டேஸ்ட்டும் கலந்துருக்கும். அதனால் பச்சை சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த தக்காளி பழத்தை பச்சை சாப்பிட்டு ரெகுலராக அதாவது டெய்லி ஒரு ஒரு பச்சையாக ஒரு தக்காளி பழம் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த கண்பார்வை நோய் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியை நீங்கள் கலட்டி தூக்கியே போட்டுடலாம். அந்தளவுக்கு கண்பார்வை வந்து சூப்பராக நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த தக்காளி பழத்தை வச்சு தான் எனக்கு உடல் எடையை வந்து வேகமாக குறைக்க போகிறோம். ஏன்னா இந்த தக்காளியோட சாறு இருக்கு பாருங்களே, அது வந்து நம்ம உடலில் இருக்க கெட்ட கழிவுகளை அதாவது கெட்ட கொழுப்பு இருக்கும் இல்லையா, கெட்ட கொழுப்புகளை அந்த கழிவுகள் மூலிமா சூப்பராக வெளியேற்றுறது வந்து முக்கிய பங்கு வகிக்கும். அதனால் நான் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, நம்ம கண்டிப்பாக கருப்பு திராட்சை மட்டும் தான் எடுக்கணும். அந்த பச்சல் கலையில் இருக்கும்போதுலையே அந்த திராட்சை பழம் எடுத்துடாதீங்க. இந்த கருப்பு திராட்சை பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நல்லா அந்த எலும்புகள் வந்து நல்லா பலப்படுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா போன்னா ரொம்ப வீக்காயிடும். அதனால தான் என்னமோ அவங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி எல்லாமே வந்து வேகமாக வர ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட வலிகள் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த திராட்சை பழம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோண்டு எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜூஸ் கார்டு செஞ்சு சாப்பிட்டப்பறேன். அதனால் எனக்கு இந்தந்த அளவு எடுத்தாலே போதுமானதான். அடுத்தது நான் எடுத்துக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கேன். இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலுக்கு அதாவது தண்ணி சத்தை வந்து வாரி வாரி வளர்ந்துறது வந்து வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் தண்ணி குடிச்சாலும் தண்ணி தாகம் அடங்கவே அடங்காது. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்க. இயல்பாகவே ஈஸியாக மார்க்கெட்டில் கடைகளெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்ம தண்ணி தாகம் வந்து வேகமாக நின்றோம். அந்தளவுக்கு வந்து இவ்வளோ அவ்வளோ தண்ணி சத்துக்கள் வந்து உடலில் தேவையான அளவு தண்ணி சத்துக்கள் எல்லாமே இந்த வெள்ளரிக்காயில் இருக்குது. இந்த வெள்ளரிக்காய் ஒரு விதமான குளிர்ச்சித்தன்மையை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அதனால அந்த ஹீட்டுக்கு வந்து வெள்ளரிக்காய் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இப்படி வெள்ளரிக்காய் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த வெள்ளரிக்காய் போகவே நம்ம உடலில் வந்து இந்த உடல் வெயிட் ஆகிற நேரம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றதுன்னு சொல்லி எதுவுமே செய்ய மாட்டோம். அப்போ வந்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த நீர் சத்துக்கள் எதுவுமே கிடைக்காமல் அந்த மலச்சிக்கல் வந்துடும். மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக அந்த உடல் எடை அதிகமாகவங்களுக்கு இருக்க தான் செய்யும். இந்த வெள்ளரிக்காய் சேர்த்து இந்த ஜூஸ் குடிக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த தண்ணி எல்லாமே உடலுக்கு கிடைக்கும் பாருங்களேன். அப்போ வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வேகமாக சரியாயிரும். லாஸ்ட்டாக இது கூட என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதுளம் பழம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரத்தத்தை அதாவது ரத்தத்தில் இருக்கல ஹீமோக்ளோபின் இருக்குல்ல அந்த அளவு வந்து சூப்பராக கூட்டி கொடுக்குறதுல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம ரத்தம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து இப்போ ரத்த சோகை தான் அதிகமாக இருக்குது. அவங்க உடல் எடை கூடியமாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அந்த ரத்த சோகை. அந்த ரத்த சோகையை வந்து தடுக்கிறதுல இந்த மாதுளம் பழத்தை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரத்தத்தை இயற்கையான முறையில் வந்து நம்ம உடலில் ஊற வைக்கிறது வந்து இந்த மாதுளம் பழம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாதுளம் பழம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 பொருட்களை வச்சு தான் அந்த ஜூஸை வந்து நான் சூப்பராக ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றினா இதை வடிகட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே பழங்கள் தான், நம்ம சாப்பிட்ற பழங்கள் தான். அதனால் வடிகட்டாமல் இதை அப்படியே ஒவ்வொரு பொருளையும் அப்படியே மிக்சி ஜாரில் ஒரு ஒரு அடியாக போட்டு போட்டு அடித்து அடித்து இந்த 4 பொருளையும் அடித்து நம்ம குடிக்கிற மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி குடித்தாலே போதும். இப்போ நான் வந்து அதை எப்படி செய்யணும் அப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக நான் ஜூஸ் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இது பாருங்கள், நான் குடிக்கிற ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா இந்த வெள்ளரிக்காயிலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இந்த மாதுளம்பழம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணி சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. லைட்டாக அந்த மிக்சியில் அடித்து போலே அது வந்து லைட்டாக ஒரு மட தண்ணி மட்டும் ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இப்போது இந்த நமக்கு தேவையான அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு தேவையான அந்த ஜூஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட லாஸ்ட்டாக வந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை சப்போஸ் உங்கள்கிட்ட தேன் இருக்குது அப்படின்னா தேன் சேர்த்துக்கலாம். ரெண்டில் எதுனாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை இல்லை தேன், ரெண்டு பொருளை ஏதாவது ஒன்று கலந்துக்கோங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் இனிப்பாக இருக்கும், மாதுளை பழம் இனிப்பாக இருக்கும், வெள்ளரிக்காய் தக்காளிலாம் போட்டிருக்கும் பாருங்க, ஒவ்வொன்றிலும் ஒரு இனிப்பு சுவை இல்லை புளிப்பு சுவை இருக்கும். அதோடு இந்த நாட்டு சர்க்கரை சேர்ந்து இல்லை தேன் இந்த மாதிரி கலக்கும் போது இந்த சுவை வந்து ரொம்ப இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போது இந்த ஜூஸை வந்து நீங்கள் எப்போனாலும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே குடிக்கலாம், சாயங்காலம் குடிக்கலாம், எப்போனாலும் குடிக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உடல் எடை வந்து சூப்பராக மலமளன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக ஒரு மாதம் தொடர்ந்து குடிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் தேவையான, ஏன்னா இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு ஜூஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலை நல்லா ஆரோக்கியமாக வந்து செயல்படுறதுக்கும் அந்த ஜூஸ் வந்து சூப்பராக வேல்படும். அதனால் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் விட்டுறாதீங்க. இல்லை வாரத்துக்கு ஒருக்கா இல்லை பத்து நாளைக்கு ஒருக்கா இதேமாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா அப்படியே சூப்பராக ஸ்லிமாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதே மாரி நீங்களும் நீங்க பயன்பட்டது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதே மாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.